அதாவது ஒரு பொதுவாக ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஏதாவது சொன்னோம்னு வச்சுவாங்களேன், அறிவுரைகள் சொல்வதற்குன்னு ஒரு 10-15 பேர் கிளம்பி வந்துடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லுவாங்க, அவங்களால செய்ய முடியாத எல்லாமே சொல்லுவாங்க, நடக்காததெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படின்னா, கிரிக்கெட்டு பார்க்கும்போது இந்த கிரவுண்டில் இருக்கிறத விட கிரவுண்டுக்கு வெளியே இருந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க பாருங்களேன், இப்படி ஏறி அடிச்சிருக்கலாம், அப்படி இறங்கி அடிச்சிருக்கலாம், இப்படி பிடிச்சிருக்கலாம், அப்படி பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்கள இறங்கி விட்டாங்கன்னா ஒரு பாலை கூட அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது, ஒரு பாலை கூட கரெக்டாக பிடிக்க முடியாது. ஸோ அறிவுரைங்கிறது விளக்கின மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் குடிக்கிறதுல இருக்க கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இனிமேல் யாராவது அறிவுரை கொடுக்க வந்தாங்கன்னா கவலையப்படாதீங்க, தைரியமாக சொல்லிடுங்க, தேவையில்லை தேவைப்பட்டால் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் தயவுசெய்து யாருக்கும் அறிவுரை தராதீங்க, ஏன்னா முடிந்ததை மட்டுமே சொல்கிறது தான் அறிவுரை, முடியாத எல்லாத்தையுமே திணிக்கிறது அறிவுரை கிடையாது. நாளைக்கு வேற ஒரு விஷயத்தை சந்திப்போமா.